தமிழ்நாட்டில் தாகத்தை தீர்க்கும் தண்ணீருக்கு கூட பஞ்சம் ஏற்படலாம். ஆனால் போதையை ஏற்றும் தண்ணீருக்கு மட்டும் ஒரு நாள் கூட பஞ்சமே ஏற்பட்டது இல்லை. நாள்தோறும் டாஸ்மாக் சென்று போதையுடன் வீடு திரும்பும் ஆசாமிகள் மனைவி மக்களை இழுத்து போட்டு அடிப்பது வழக்கம். இதே பாணியை தான் கடைபிடிக்கிறார் நாமக்கல் சிட்கோ காலனியை சேர்ந்த முருகேசன். 55 வயதான இவர் கூலி வேலை பார்த்து அதில் கிடைக்கும் வருமானத்தை டாஸ்மாக்கிலேயே துளைத்து உள்ளார். இந்நிலையில் வியாழக்கிழமை என்ற வேலைக்கு செல்வதாய் கிளம்பிய முருகேசனுக்கு காலையிலேயே மது அருந்துவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கள்ளத்தனமாக மது அருந்திய இந்த போதையாசாமி தெருவில் உள்ள சிலருக்கு குடைச்சல் கொடுக்கவே இதை கண்டு கொதித்து போயினர் அந்த பகுதி மக்கள். குடித்துவிட்டு கும்மாளம் போடும் ஆசாமிகளை தட்டி கேட்பதற்கு யாருமே இல்லையா? சினிமா பாணியில் கேள்விகள் கேட்டவர்கள் மத்தியில் கூட்டத்தை புகுந்து அடித்து கிளம்பினார் முருகேசனின் மனைவி. அவன் அடிச்ச அடி விழாது, இடி விழும். பொண்டாட்டியை பார்த்த ஆத்திரத்தில் தனக்கு இன்னும் சில நிமிடங்களில் இடிவுடன் கூடிய பலத்த அடி விழலாம் என கணித்த முருகேசன் செல்போனை வேகமாக எடுத்து 108 ஆம்புலன்ஸுக்கு போன் செய்தார். போன் செய்த அடுத்த 10வது நிமிடத்தில் அந்த இடத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்ததை அடுத்து தன்னை அழைத்து செல்லுமாறு தடுமாறியவாறே சென்றார் முருகேசன். ஆம்புலன்ஸ் ஊழியர்களும் முருகேசனை பரிசோதித்து பார்க்கையில் அவருக்கு காயம் எதுவும் ஏற்பட்டு இருக்கவில்லை என தெரிய வந்தது. இதனையடுத்து தங்கள் நேரத்தை வீணடித்தது ஏன் என பொங்கினார்கள் அவர்கள். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்மணி கட்டிய கணவனை தூக்கி போட்டு மிதிக்க தொடங்கினார். தண்ணீர் லாரி டயருக்குள் சிக்கிய எலியை போல தப்பிக்க வழியின்றி தவித்த முருகேசனை கொமட்டிலேயே குத்து குத்து என குத்தினார். பின்னர் மனைவியிடம் இறுக்கமான பிடியிலிருந்து விலகி அவர் தலைத்திருக்கி எடுத்தார் ஒரு ஓட்டம். இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த பகுதி மக்களில் சிலர் போலீஸ் வருகிறது என வதந்தியை கிளப்பிவிட இருசக்கர வாகனத்தில் ஏறி அங்கிருந்து தப்பித்தார் முருகேசன். சரக்கடித்தால் ஊரையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கலாம் என ஆட்டம் போட நினைத்த முரட்ட ஆசாமி மனைவியின் கையிலேயே பூசை வாங்கிய சம்பவம் நகைப்பை ஏற்படுத்தியது.